வணக்கம் நண்பர்கள் நீங்கள் ட்வெண்ட்டியத் மே ஹிந்தி விடல் செகண்ட் ஆர்டிகல் இப்போ நான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்குறது கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் யூனிட்டி ஃபார் பவர் அதாவது ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்ஸ் யூனிட்டி கவர்மெண்ட் ஸோ அதாவது இஸ்ரேலில் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாக எலெக்ஷன்லாம் நடந்துச்சு ஆனால் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையாக பெறல அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கட்சி இப்போ சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிட்டியாக சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து ஒரு அரசாங்கத்து வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க

இன்கன்க்ளூசிவ் அப்படின்னால தெரியும் ஒரு முடிவில்லாத முடிவில்லாம இருக்கிறது அப்படின்னு தான் அனக்சேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கமரி ஆக்கிரமிக்கிறது இல்ல கையகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க தான் அதாவது பார்த்தினா இஸ்ரேல் இப்போ வந்து புதுசாக வந்து கடைசி கடைசி ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு ஆனால் வந்து எந்த ஒரு கட்சியுமே பெரும்பான்மை பெறல அதனால் நீண்ட காலமாக வந்து அங்கே ஒரு பொலிட்டிக்கல் டெட்லாக் ஒரு டெட்லாக் அப்படின்னு ஒரு முன்னேற முடியாத சூழ்நிலை அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல அதுதான் வந்து டெட்லாக் அப்படிங்கிறது மீனிங் ஸோ இப்போ வந்து ஒரு அரசியல் ரீதியில் வந்து ஒரு டெட்லாக் வந்து அங்கே இத்தனை நாள் ந நிலவிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா வந்து அது வந்து எல்லா கட்சியும் இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு அரசாங்கத்து வந்து அனு அமைச்சிருக்காங்க ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஹ் ப்ரைம் மினிஸ்டரா வந்து பொறுப்பேத்துக்கிட்டு இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவரோட அஜெண்டா அதாவது அவரோட ஒரு எண்ணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன பகுதியான அந்த வெஸ்ட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இஸ்ரேல் கூட இணைக்கிறது தான் வந்து அவரோட ஒரே குறிக்கோளாக இருக்குது ஸோ ஆக் அதாவது அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை வந்து ஆக்கிரமித்து இல்லை கையகப்படுத்தி இஸ்ரேல் கூட வந்து இணைக்கிறது தான் வந்து அவரோட ஒரே நோக்கம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ அவர் வந்து அவர் பதவி ஏற்றிருக்கிறதுனால அந்த டென்ஷன் வந்து இன்னும் வந்து மோசமாக்க போகுது சுச்சுவேஷனை அப்படிங்கிறாங்க மிஸ்டர் நெத்தன்யா நெத்தன்யாகு இஸ்ரேல்ஸ் லாங் சர்விங் லீடர் ஹூ ஜஸ்ட் பிகான் ஹிஸ் போர்ட் கஞ்சி கிரோம் ஹஸ் ஆல்ரெடி இனிஷியேட்டட் டிஸ்கஷன்ஸ் ஆன் திஸ் பிளான் ஸோ நெத்தன்யாகு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலே பார்த்தீங்கன்னா அதிக நாள் வந்து பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக வந்து அவர் இருக்காரு ஸோ வந்து அவர் பதவி ஏற்ற உடனே வந்து அவர் செஞ்ச என்ன பார்த்தி பார்த்திங்கன்னா இந்த பிளான் அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதியை வந்து இஸ்ரேல் கூட இணைக்கிறதுக்கான அந்த திட்டத்தை தான் வந்து இது ஆரம்பிச்சிருக்காரு திருப்பி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க த மேன் பிஹைண்ட் த ரிவைல் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் மிஸ்டர் நத்தன்யாஹூ

ஒரு மறுமலர்ச்சியாக வந்து இந்த அரசியல் ரீதியாக வந்து மறுமலர்ச்சி பெற்று இப்போ பிரதமராக இருக்கார் அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் அவரோட எதிரியாக இருக்கிற எதிர்கட்சி அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் பார்ட்டியோட லீடர் மிஸ்டர் பென்னி கேன்ஸ்னால தான் வந்து இவர் வந்து திருப்பி மறுமலர்ச்சி பெற்று மீண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க த ஃபார்மர் ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்டர்ட் பாலிடிக்ஸ் வித் த சோல் மிஷன் டு ஹவுஸ் டு த லிக்விட் பார்ட்டி ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரபோஸ் லெஜிஸ்லேஷன் டும் லிமிட் பத பிரியர் வெளியேற்றது அப்படின்னு சொல்லலாத்தான் அதாவது மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யா அவர் வந்து எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் பார்ட்டி அப்படிங்கிறது ஸோ அவரோட எதிரியாக இருக்கிற மிஸ்டர் பென்னி கேன்ஸ் அவர் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர் ஸோ இப்போ பென்னி கேன்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஆர்மி சீஃபாக இருந்தார் இராணுவ மேஜராக இருந்தார் ஸோ அவர் வந்து எ அரசியலில் ஒரே காரணம் ஒரே நோக்கம் என்ன வந்ததுக்கான ஒரே நோக்கம் சோல் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாக இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து அந்த பதவியிலேருந்து வெளியேற்றணும் அகற்றணும் அப்படிங்கிறதான் வந்து அவரோட ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு அரசியல வர்றதுக்கு அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு சட்டத்தையும் இயற்றத்துக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு முனைப்பாக இருந்தார் அதாவது வந்து இப்போ பெஞ்சமின் நெத்தன்யா பார்த்தீங்கன்னா இப்போ நாலாவது தடவையாக வந்து ப்ரைம் மினிஸ்டராக ஆயிருக்காரு அங் அந்த கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வருஷம் வந்து இந்த ப்ரைம் மினிஸ்டராக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது எத்தனை வருஷம் வேணால் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு பிரதமர் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து மேக்ஸிமம் ரெண்டு டைம் தான் இருக்கணும் மூணு டைம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறதா வந்து பென்னிகான்ஸ் வந்து இருந்தார் அப்படிங்கிறாங்க

ஒரு கூட்டாட்சி பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடஞ்சிடல ஸோ அதெல்லாம் கூட அதுலையும் சரி பிரச்சாரத்துலேயும் வந்து அவர் சொன்ன ஒரே விஷயம் பென்னி கேன் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தினா நான் வந்து இந்த மாதிரி குற்றம் இந்த ஒரு ஒரு விஷயத்தில் வந்து அவர் பிடிவாதமாக இருந்தார் அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட கீழே நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பிடிவாதமாக இருந்தார் அப்படிங்கிறாரு ஹி வாஸ் ஈவன் ரெடி டு ஜாயின் எ யூனிட்டி கவர்மெண்ட் வித் லிகுட் ப்ரொவைட் தட் மிஸ்டர் நெத்தன்யாகு ஸ்டெப் டெசைட் ஸோ அவர் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னார் நான் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட தலைவருக்குள்ள நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார்ல அதே மாதிரி வந்து இந்த லிக்யூட் பார்ட்டி அதாவது நெத்தன்யாக ஒரு பார்ட்டி இருக்குது பார்த்திங்களா அது கூட நான் வந்து கூட்டணி வச்சுக்கிறேன் ஆனால் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து கட்சியை விட்டு வெளியே போனால் நான் வந்து அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில வந்து கண்டிஷன்ஸ்லாம் போட்டார் அப்படிங்கிறாங்க ஐரானிக்கலே த ஜுடிஷியல் ட்ரையல் இன்ட்டு மிஸ்டர் நெத்தியாக் இஸ் இன்டெக்ட்மென்ட் ஃபார் கரப்ஷன் பிரைபரி அண்ட் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பிகின்ஸ் ஆன் மே டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிஸ்டர் மெ பெஞ்சமின் நெத்தன்யாகு மேலே நிறையா வந்து குற்றம் இருக்குதுல்ல ஊழல் குற்றம் லஞ்ச குற்றம் இந்த மாதிரி நிறையா குற்றங்கள்லாம் இருக்குது அதுக்கான விசாரணை வந்து மே இருபத்தி நாலுலேருந்து வரப்போகுது அப்படிங்கிறாங்க

ஒரு பெரிய சவாலாக இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெஞ்சமின் நத்தன் வந்து திருப்பி வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் அதனால் இந்த கோர்ட்டு வந்து விசாரணை நடக்குது இல்லை ஸோ அந்த விசாரணை நடக்கிற அந்த ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் இந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து தன்னோட அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி அவருக்கு சாதகமாக வந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட்டர்ஸை வந்து அவர் வந்து ஜட்ஜாக வந்து அப்பாயின் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்ன டேர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் இன் லேட் மார்ச் மிஸ்டர் கேன்ஸ் ஃபஸ்ட் பெடிஷன் த கோர்ட் அகேன்ஸ்ட் மோஸ்ட்

ஒரு விஷயத்துக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் தடை விதி தடை வாங்கினார் அதாவது வந்து சபாநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த பொசிஷனுக்கு வந்து தடை விதித்து வந்து யாரும் வந்து அந்த பொசிஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை விதித்து வாங்கினார் ஸோ ஆனால் அந்த தடையை வாங்கி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தான் புது சபாநாயக சபாநாயகர் அப்படின்னு சொல்லி அவரே வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பார்ட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அவரோட அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் பார்ட்டியே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிளந்துச்சு அப்படிங்கிறாங்க பட் த டெசிஷன் தட் ஹஸ் பின் டிஸ்கிரைப் அஸ்எஸ் கேபிடலேஷன் அண்ட் த பிட்ரைல் ஆஃப் இஸ் சென்ட் சென்டர் லெஃப்ட் சப்போர்ட்டர்ஸ் இஸ் இஸ் ஃபெயிலியர் டு செக்யூர் அ வீட்டோ அந்த அனெக்ஸேஷன் ஆஃப் த செட்டில்மெண்ட்ஸ் அந்த வெஸ்ட் பேங்க் இந்த கொலிஷன் அக்ரிமெண்ட் ஸோ கேபிடலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரணடைகிறது அப்படின்னு சொல்லவுன்னா தான் பிட்ரேல் அப்படின்லாம் தெரியும் துரோகம் செய்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான் ஸோ வீட்டோ பவர் அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வ தடை அப்படின்னு சொல்லும்னா தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னைத்தானே வந்து சபாநாயகராக வந்து அறிவிச்சுக்கிட்டார்ல ஸோ இது வந்து இப்போ பெஞ்சமின் நெத்தன்யா விட்டு தான் சரணடைஞ்சதுக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தன்னோட பார்ட்டி வந்து அவர் வந்து அவர் தன்னோட பார்ட்டிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அதாவது வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகோட பார்ட்டியோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்குது பார்த்தீங்களா பாலஸ்தீனியன்ஸோட அதை வந்து இஸ்ரேல் கூட ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகோட ஒரு குறிக்கோள் அதுக்கு எதிராளியாக இருக்கார் பார்த்தீங்களா பென்னி கான்ஸ் அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை வந்து இணைக்கக்கூடாது பாலஸ்தீனியன்ஸ்க்கே கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் வந்து பென்னி கேன்ஸோட இது ஸோ அந்த பாலஸ்தீனனுக்கு சப்போர்ட்டாக வந்து பென்னிகான்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வந்து பென்னிகான்ஸ் வந்து அந்த பாலஸ்தீன பகுதி இணைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அதிகாரப்பூர்வ தடை வாங்க முடியாதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கட்சியாக இருக்கிற அந்த பெஞ்சமின் நத்யா கட்சிக்கு வந்து அவங்கக்கிட்ட சரணடைஞ்சிட்டார் அதாவது சரணடைஞ்சு தன்னோட பார்ட்டி ப்ளூ அண்ட் ஒயிட் பார்ட்டிக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க

சமாளிக்கிறதுக்கு எதாவது ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க இல்லை வந்து இந்த ஆக்குபைட் இந்த ஜெருசலாம் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்கு வந்து ஏதாவது ஒரு திட்டம் இயற்றுறாங்க ஒரு சட்டம் இயற்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்கணும் ஸோ அதை தவிர மற்ற எந்த ஒரு புது சட்டத்தை இயற்றினாலும் அந்த ஆட்சியில் இருக்கிற எல்லா கட்சியும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதாவது வந்து எல்லா கட்சி கூடயும் ஆலோசனை நடத்திட்டு தான் அவனை அந்த சட்டத்தை இயற்றணும் ஸோ அதை வந்து தவறு அந்த மாதிரி பண் எந்த எல்லா கட்சி கூடயும் ஒரு ஆலோசனை பண்ணாமல் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க அப்படிங்கிறாங்க அண்ட் அட்வொகேட் ஆஃப் அ யுனைடட் ஜெருசலம் அண்ட் நாட் அ ஓக்கல் சப்போர்ட்டர் ஆஃப் அ டூ ஸ்டேட் சொல்யூஷன் இட் இஸ் டவுட்ஃபுல் இஃப் மிஸ்டர் கேன்ஸ் சுட் பிளாக் மிஸ்டர் நடன் யாகூஸ் அனெக்ஸேஷன் பெட் ஸோ இவர் இருக்கார் பென்னி கேன்சர் கார் பார்த்தீங்களா அவர் வந்து அந்த பாலஸ்தீன பகுதியை வந்து கூடாதுன்னு தானே சொல்கிறாரு அதாவது வந்து ஜெருசலேம் வந்து ஒன்னாக வச்சிருக்கணும் இல் இஸ் இஸ்ரேலுக்கு தனியாக பாலஸ்தீன் தனியாக வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டு தான் வந்து மிஸ்டர் பென்னி கேன்ஸ் அதனால வந்து மிஸ்டர் நெத்தன்யாவுக்கு என்ன அந்த பாலஸ்தீன பகுதியில் இருக்கிற அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை வந்து இஸ்ரேல் கூட இணைக்கிறது அப்படின்னு தான் வந்து மிஸ்டர் நெத்தன்யாவோட ஒரு குறிக்கோள் ஸோ அதை வந்து இனிமேல் வந்து அவர் தடுப்பார் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயந்தான் ஏன்னா வந்து சபாநாயகராக ஆகிட்டாரு அதனால் நெத்தனியாவோட ப்ரப்போசல் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அது வந்து பென்னிகான் சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அண்ட் எனி மூவ் டு அனெக்ஸ் வெஸ்ட் பேங்க் அண்ட் டெரிட்டரிஸ் விச் த பாலஸினின் சி அஸ் பார்ட் ஆஃப் தேர் ஃபியூச்சர் செட் குட் ஒர்சன் அண்ட் ஆல்ரெடி ஃப்ரெஜைல் சுச்சுவேஷன் ஸோ ஃப்ரெஜைல் அப்படின்னா எளிதில் உதிய உடையக்கூடிய இல்லை பாதிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லணும்னா தான் ஸோ இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை திருப்பி இணைக்கிறதுக்கு வந்து இனிமேல் வேறு ஏதாவது வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு நிறையா வந்து நிறைய ஒரு டென்ஷனோட ஒரு பதட்டமாகவே இருக்கும் ஸோ வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப ஒரு மோசமாக இருக்கிற சுச்சுவேஷனை இன்னும் மோசமாக்கிடும் ஏன்னா பாலஸ்தீனின்ஸ் வந்து அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியை வந்து தங்களோட எதிர்காலமாக பார்க்குறாங்க அதனால் இனிமேல் அந்த அந்த பகுதியில் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் ஆக்கிரமிக்கிறதுக்கோ இல்லை கையகப்படுத்துறதுக்கோ எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இது வந்து ஒரு பின்ன ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான் கொண்டு போய் விடுவோம் அப்படிங்கிறாங்க ஆஸ் பர் த டீல் ப்ரோக்கர் இன் ஏப்ரல் மிஸ்டர் நித்தன்யாகு வில் சர்வ் அஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் எயிட்டின் மந்த்ஸ் அண்ட் ஹேண்ட் ஓவர் த ரோல் டு இஸ் ஏர்ன்ஸ் டுவெய்ட் ஆப்போனன்ட் ஃபார் ரிமைன் ஃபார் த்ரீ இயர் டோம் அதாவது ஏர்ன்ஸ்ட் வெயில் அப்படின்னா முந்தைய அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மூணு எலெக்ஷன் நடத்துனாங்கள போன வருஷம் ஃபுல்லாக அதில் வந்து யாருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்கவே இல்லை அங்கே வந்து இப்போதைக்கு இப்போ தான் வந்து ஒரு முடிவு வந்து கூட்டணியாக வந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு டீல் போட்டாங்க ஏப்ரலில் என்ன ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பதினெட்டு மாதத்துக்கு மிஸ்டர் நெத்தனியாவை தான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் இருப்பார் அதுக்கப்புறம் அவரோட பதவியை அது இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடணும் அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடணும் தான் வந்து ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க

அன்சர்டன்ட்டி அப்படின்னா ஒரு கணிக்க முடியாத விஷயம் இல்லை நிச்சயமில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிறதே வந்து ஒரு அதாவது ஃபஸ்ட்டு பதினெட்டு மா மாதத்துக்கு இவர் அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ வந்து இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவற்ற பகுதியாக இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு நிச்சயமில்லாத ஒரு பதவியில் தான் வந்து இருக்காங்க அதனால இந்த கொலிஷன் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா நெத்தன்யாவுக்கு வந்து மே டொண்ட்டி ஃபோர் வந்து அந்த தீர்ப்பு சொல்ல போகிறாங்களா அவரோட அந்த லஞ்ச புகார் அந்த ஊழல் புகாருக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்களா ஸோ அதை பொறுத்து தான் வந்து இந்த கூட்டணி கூட்டணி ஆட்சி வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிய தெரிய வரும் அப்படிங்கிறாங்க இஃப் தட் ஹேப்பன்ஸ் ஹீ குட் அகைன் ப்ளே த ஆஸ் வென் ஹி அக்யூஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் ஆஃப்டர் சார்ஜஸ் வேர் ஃப்ரெய்ம்ட் அகென்ஸ்ட் ஹிம் ஸோ அதாவது வந்து இப்போ இன்கேஸ் மே டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வரப்போதில்லை அவருக்கு எதாவது அந்த விசாரணை நடக்கப்போதில்லை அதில் இன்கேஸ் அவரை வந்து குற்றவாளியாக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து விக்டீம் அதாவது பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்ல தான் ஸோ அவர் வந்து திருப்பி வந்து என்னை வந்து தப்பாக வந்து குற்றம் சாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னை வந்து நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்தி அவர் வந்து திருப்பி வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா வந்து என் மேலே தப்பாக வந்து கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திருப்பி வந்து அவர் வந்து சொல்லக்கூடும் அப்படிங்கிறாங்க த மன்ஸ் ஹெட் வில் டெஸ்ட் தரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த யூனிட்டி கவர்மெண்ட் ஸோ இனிமேல் வரப்போகிற மாதங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூட்டணி கட்சி இருக்குது பார்த்திங்களா ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க வரப்போகிற மாதங்கள் ஸோ இந்த ஆட்டிகளோட ஓர்வியூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல்ஸ் ரைவல் ஃபேக்ஷன்ஸ் ஹவ் என்ட டெட்லாக் பை ஜாயினிங் ஹேண்ட்ஸ் பட் சேலஞ்சஸ் ரிமைன் அதாவது வந்து இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் ஒரு பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல தான் ஸோ இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து எதிரிக எதிரிகளாக இருந்த சில பிரிவுகள் வந்து இப்போ வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க அந்த டெட்லாக் சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கான சவால்கள் வந்து இன்னும் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதா மக்களின் செகண்ட் எடிட்டோரியல் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ் உத் தமிழ் மீனிங்கோடு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்